மூலிகை மருத்துவ சேனலுக்கு வர இருக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, பெரிய வயிறு, அதாவது பெருத்த வயிறுன்னு சொல்லுவாங்க, அதை சில பேருக்கு என்ன பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சமாக சாப்பிட்டோன்னே வயிறு உப்பிச்ச மாதிரி புஷ்ஷுன்னு வீங்கிரும், ஒரு மாதிரி தொந்தி வச்ச மாதிரி அவங்களுடைய வயிறு தெரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது குடிக்கும்போது இம்மிடியேட்டாக ஒரு மணி நேரத்தில் அவங்களுடைய வயிறில் இருக்கக்கூடிய காற்று வெளியில் ஏறி தட்டையான வயிறு பரவலாம். அது மட்டும் கிடையாது, அந்த தொந்தரவு திரும்பவும் வராது. வாரத்தில் 3 நாள் இதை எடுத்துக்கிட்டால் போதும். சரி, இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெமடி தான். முருங்கை கீரை, முருங்கை இருக்கு இல்லையா, இந்த முருங்கை கீரை இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதும், ஒருத்தருக்கு ஒரு வேளைக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். வாரத்தில் 3 நாள் தொடர்ந்து நீங்கள் ஒரு 3-5 முறை நீங்கள் எடுத்துக்கும் போதே இந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆயிடும். சரி, அதே மாதிரி ஜீரகம் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வேணும். ஏன் அப்படின்னாக்கா, ஜீரகம் இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே மாதிரி இது பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சொல்லுவாங்க, பெருங்காயத்தில் கட்டி பெருங்காயம் சொல்லுவாங்க, ஒரே ஒரு கட்டி பெருங்காயம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓமம், ஓமம் வந்து ஓமம் சொல்லுவோம் இல்லையா, சமையலில் சேர்க்கக்கூடிய ஓமம். சரி, இப்போ இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 300 ml தண்ணி எடுத்துக்கோங்க. 300 ml தண்ணியில் இந்த முருங்கை இலை, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஆளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சும்மா கொஞ்சோண்டு ஒரு சின்ன கொத்து அளவு எடுத்துக்கோங்க. முதல்ல அந்த முருங்கை இலையை தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சிடணும், ஆரம்பத்துலேயே வேக வச்சிடணும். வேக வெந்த பிறகு ஓரளவுக்கு நல்லா வெந்த உடனே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ஜீரகத்தை போட்டுடணும், பெருங்காயத்தை போட்டுடணும். இறக்குறதுக்கு முன்னாடி தான் ஓமம் போடணும். இறக்குறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஓமம் போட்டு இந்த தண்ணி ஓரளவுக்கு குடிக்கக்கூடிய அளவுக்கு வந்த பிறகு வடிகட்டி குடிங்க. உடனே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். வயிறு உப்பிசத்தினால கஷ்டப்படுறது, ஏன்னா நிறைய பேருக்கு சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். லேசாக கொஞ்சோண்டு சாப்பிட்ருப்பாங்க, புஷ்ஷுன்னு வயிறு வீங்கிடும், ஆனால் பசிக்கும், இவங்களால சாப்பிட முடியாது, அப்படியே ஒரு மாதிரியாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ரெமடி ரொம்ப அருமையாக வேலை செய்ய முயற்சி பண்ணி பாருங்கள். வணக்கம்.